ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சமூக நலத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சமூக நலத்துறையிலேருந்து ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷனோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை பேசிக் டீடெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க அதாவது உங்களோட பேர் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் ஜென்ரு இந்த மாதிரியான பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்டிருக்காங்க இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் ஈஸியாக தான் தமிழே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் ஆற்றுப்படுத்தினர் அப்படின்ற போஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உதவியாளருடன் கூடிய தகவல் உள்ளீட்டாளர் அதாவது அசிஸ்டண்ட் அண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்ட்டு இது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து வந்து படிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் இரு இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது மூலமாக நீங்கள் வந்து இதுக்கு முன்னுரிமை வந்து கேட்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது உங்களுக்கு ப்ரியாரிட்டி வந்து இருக்கும் நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்களாம் வந்து இருக்கக்கூடாது அதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இது இல்லாமல் இன்னொரு போஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க கவுன்சிலர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் யூனிவர்சிட்டியில் வந்து சமூகவியலோ இல்லை உளவியலோ இல்லை பொது சுகாதாரமோ இல்லை ஆற்றுப்படுத்தலோ வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா டிப்ளமோ வந்து படிச்சிருக்கணும் அந்த ஆற்றுப்படுத்தலே பார்த்திங்கன்னா டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதாவது அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு போன்ற களத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நாற்பது ஏஜ் மேக்ஸிமம் வந்து நாற்பது ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு டெம்பரவரியான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது திருப்பத்தூர் திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ் பாருங்கள் திரு திருப்பூரில் இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிங்க அவங்க பார்த்திங்கன்னா இந்த கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் வந்து அவங்களுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு அரையன் ஏழ்நூற்றி அஞ்சு தளம் மாவட்ட ஆட்சியர் வளாக திருப்பூர் இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் ரெண்டு அப்படின்ட்டு மென்ஷனாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்க இன்ட்ரெஸ்ட்டு கணக்கு அப்ளை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ரிஸ்க்ஷனில் அதில் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸ்க்கு கூட எதனாவதுனா நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாச்